තාමත්ම නරක ලස, நாட்டில் மிகவும் பாரதூரமான இனவாத செயல்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கின்ற சூழ்நிலையில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய போலீசார் உறங்கிக் கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது நாட்டில் இடம்பெறும் இனவாத செயற்பாடுகளை கட்டுப்படுத்த முடியாத அவர் அந்த பதவியில் இருக்க வேண்டியது அவசியமில்லை போலீசார் அமைதியாக இருப்பதற்கான காரணம் என்ன அரசாங்கம் ஏன் இதில் தலையிடாமல் இருக்கின்றது என்பதில் சந்தேகம் இருக்கிறது மட்டக்களப்பு பௌத்தபிக் ஒருவர் பௌத்தத்துக்கு இழுக்கு ஏற்படும் வகையில் மிகவும் மோசமான நடந்து கொண்டார் அரசாங்கத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் எதிராக சில நடவடிக்கைகளை மேற்கொண்டார் இவ்வாறான பௌத்த பிக்குகளை வைத்துக் கொண்டு நாட்டில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியுமா பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரர் இனவாதத்தை தூண்டு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தயாராக உள்ளார் கோட்டாபாய ராஜபக்ச போன்றவர்களின் உதவியுடன் பேரோலை போன்ற இடங்களில் இவ்வாறான நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டிருந்தார் மீண்டும் அவ்வாறான கலவரத்தை ஏற்படுத்த அவர் முயற்சித்திருந்தார் இனவாதத்தை தூண்டும் வகையில் செயற்பட்ட இளைஞரை கைது செய்வதற்கு அரசாங்கத்துக்கு ஒரு மாதத்துக்கும் கூடுதலான கால அவகாசம் சென்றது இது அரசாங்கத்தினதும் பொலிசாரினதும் இயலாமை மற்றும் தீர்மானத்தை எடுப்பதற்காக ஏற்பட்ட கால தாமதத்தை எடுத்துக்காட்டுகின்றது ஆகவே தாமதமின்றி சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் தீர்மானம் எடுப்பதில் ஏற்பட்ட தாமதம் அவர்களுக்கு மேலும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பாக அமையும் கடந்த காலங்களில் இடம்பெற்ற படுகொலைகளுடன் இராணுவத்தின் புலனாய்வு பிரிவுக்கு தொடர்புள்ளதாக குற்றச்சாட்டுக்கள் காணப்படுகின்றன குற்றச்சாட்டுகள் என்பதை விடவும் அந்த சம்பவம் எவ்வாறு நடைபெற்றது என்பது குறித்து எங்களுக்கு தெரியும் லசந்த விக்ரமுதுங்க நடராஜா ரவிராஜ் ஜோசப் பர்ராஜசிங்கம் பிரகீத் எக்னெல்குலா ஆகியோரை கொலை செய்தது சிவில் சமூகம் அல்ல ஆயுதம் ஏந்தியவர்களே